பேசி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோங்க. இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம அகாடமியில் குரூப் டூ மெயின்ஸ், அதாவது குரூப் டூ ப்ரிலிமிஸ் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு, முக்கியமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக நம்ம நம்பிக்கை இருக்குது. குரூப் டூ மெயின்ஸுக்கான பேட்ச் வந்து ஜூன் 1st ஆரம்பிக்கிறோம். இந்த குரூப் டூ மெயின்ஸுக்கு என்ன பிளான் வச்சுருக்கோம், திருச்சியில் நடக்கும், ஓகேவா? ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரிலிமிஸ் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக எல்லாம் வந்துடுங்க, ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான், திருச்சியில் நடக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி சூப்பர் நோட்ஸ் அப்படின்னு கையில் கொடுப்போம். ஸோ சூப்பர் நோட்ஸு ப்ளஸ்ஸு பிரெயின் மேப்பு. பிரெயின் மேப்னா ஒரு சப்ஜெக்டில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெயின் மேப்பு. இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பிரெயின் மேப்பை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் பாயிண்ட்ஸு, ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்கள் டைரெக்டாக எழுதணும், இன்டைரக்டாக எப்படி யோசிச்சு எழுதணும், அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு கிளியராகவே சொல்லிவிடுவேன். ஒவ்வொரு டைட்டிலையும் சொல்கிறேன். யூனிட் 1 இருக்கட்டும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக இருக்கட்டும், அறிவியல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், யூனிட் 2 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகமாக இருக்கட்டும், யூனிட் 3 பாலிட்டி சார்ந்த அரசியல் சட்டம் சார்ந்தையோ இல்லை பொருளாதாரம் சார்ந்த சமூகத்தை இஷ்யூ சோஷியல் இஷ்யூஸாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி அழகாக எழுத முடியும், எல்லா கொஸ்டினும் எப்படி அட்டன் பண்ண முடியும், அழகாக நம்ம பாயிண்ட்டாக எப்படி எழுத முடியும், கொஸ்டின் ஃபோக்கஸ்டா அந்த கொஸ்டினுக்குள்ள எவ்வளோ பாயிண்ட்ஸ் இது பண்ண முடியும், இது வதவதன்னு எதுவும் இங்கே பாருங்க, நீங்க அந்த கொஸ்டினுக்குள்ள நிறைய எழுதுனாதான் மார்க்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகேவா? இதெல்லாம் ஏன் சார் இப்போ சொல்றேன், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இப்போ பாஸ் பண்ணணுமே சார், ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவீங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி தான், ஓகேவா? மெயின்ஸ் எந்த பயமும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பேப்பருங்க, மாடல் கொஸ்டின் பேப்பர் வெளியிட்ருக்காங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பேப்பரு, அழகாக அடிக்கலாம், ஓகேவா? ஈஸியாக அடிக்கலாம். ஸோ அகாடமி எங்கே இருக்குன்னா, கண்டோன்மெண்ட் பிஎஸ்எல் ஆஃபீஸ் எய்தாப்பில் இருக்குது, திருச்சியில். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது அதாவது என்ன சொல்கிறது, மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் புரியுதா இல்லையா, ஏதாவது என்கொரி ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே நம்பர் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், அது கால் பண்ணுங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர், எடுத்துக்காட்டுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நான் ஒன்றே மெயின்ஸை பற்றி ஏன் சார் இப்போ பேசுகிறீங்க, ப்ரிலிம்ஸும் சேர்த்து ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸை வச்சு தான் நான் சொல்கிறேன். ரெண்டு சேர்ந்த ஒரு கொஸ்டினை பாருங்கள், மரபணு மாற்றப்பட்ட விதைகளின் பண்புகளை சொல்லுங்கள், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், ஓகேவா? அதோட நலன்கள் பயன்களையும் சொல்லுங்கள், தீமைகளையும் சொல்லுங்கள். மரபணு மாற்றப்பட்டு விதைகள், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்னு சொல்லுவாங்க, அழகாக இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, அழகாக இதெல்லாம் ஜெனட்டிக்கலி மரபணு மாற்றப்பட்டு விதைகளை பொறுத்த வரைக்கும் பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் இருக்கும், பூச்சிக்கொல்லிகள் அந்தளவுக்கு வராது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உப்புத்தன்மை கொண்ட மண்ணையும் அது விளையும், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, புரியுதா இல்லையா? அதே மாதிரி அது கலர் அட்ராக்டிவ் இருக்கும், அதாவது கன்சியூமர் நுகர்வோருக்கு அட்ராக்டிவ்னஸ் இருக்கும், அந்த ஈர்ப்பு இருக்கும் அந்த கலரை பார்த்தோன்னே. இது ஒரு எடுத்துக்காட்டு. ஊட்டச்சத்து அதிகமாக வரும், கோல்டன் ரைஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க, ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும், இது ஒரு எடுத்துக்காட்டு. இது மாதிரி பல எடுத்துக்காட்டு சொல்லலாம் அட்வான்டேஜஸ்க்கு. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டிசீசஸ் வர வாய்ப்பு இருக்குது மரபணு மாற்றப்பட்ட விதைகள்னால. இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் எழுதலாம் அழகாக, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அப்போ என்னது ஜிஎம்ஓ, இங்கே பாருங்கள், அரசியலமைப்பு சட்டத்தின் பண்புகள் கேட்குறாங்க, சேலியன் ஃபீச்சர்ஸு. நமக்கு தெரியாதா என்ன, அரசியலமைப்பு சட்டம் பெரிய அரசியலமைப்பு சட்டம், லென்த்தியஸ்ட்டு, வெவ்வேறு இடத்துலேருந்து எடுக்கப்பட்டது, புரியுதா இல்லையா? கூட்டாட்சி முறை தன்மையை கொண்டது, சில ஆர்டிகல்ஸ்லாம் நார்மலாக சிம்பிள் மெஜாரிட்டி அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், சட்டத்திட்டம் செய்யலாம், சிலருக்குலாம் சிறப்பு பெரும்பான்மை தேவைப்படும் சட்டத்திட்டம் செய்வது, நாடாளுமன்ற முறையில் இருக்கிற மாதிரி அரசியலமைப்பு சட்டம், அடிப்படை உரிமை இருக்கிற மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தில், டிபிஎஸ்பி அரசு நெறிமுறைகள் இருக்கிற மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தில், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் இருக்கிற மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தில், கூட்டுறவு சங்கம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கிற மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தில், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அவசர சட்ட விஷயங்கள்லாம் இருக்கா நம்ம நம்மளோட இந்த இதில், செக்யூலர் தன்மை கொண்டது அதாவது மதசார்பின்மை தன்மை கொண்டது நம்ம அரசியலமைப்பு சட்டம், வரிசை எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ், வரிசை எழுதலாம், ஒரு கொஸ்டினுக்கு வரிசை எழுதலாம். அரோரா போரியாலிஸ்னு ஒரு கொஸ்டின் எங்கே காணப்படும், மேலே காணப்படும், சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த சோலார் காற்று மேலே பூமியில் பட்டு அங்கே பெரிய லைட்டிங் மாதிரி காணப்படும், மேலே நார்வேலையும் கீழே ஆஸ்திரேலியாலையும் காணப்படும், மேலே காணப்படுறது பேர் அரோரா போரியாலிஸ். இது ஒரு கேள்வி, அழகாக சிம்பிளாக நீட்டாக எழுதலாம், கண்டிப்பாக எழுதலாம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கவலையே வேணாம், ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல, ஓகேவா? ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, ப்ரிலிம்ஸ் முடித்த கையோட கண்டிப்பாக நான் இந்த அளவுக்கு நம்பி கொடுக்க மாட்டேன் இதுலேயும், ஓகேவா? ஏன்னா அந்த 5 சப்ஜெக்ட்டுமே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சோஷியல் இஷ்யூஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு, எவ்வளோ பாயிண்ட் வேணால் அழகாக எழுதலாம், கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்கணும், இன்ட்ரெஸ்ட்டோடு எழுதுனீங்கன்னா நிறைய எழுதலாம், மைண்டில் ஏறிட்டே இருக்கணும், மைண்டுக்குள்ளே அப்படியே மைண்ட் மேப் மாதிரி ரெடியாக இருக்கணும். ஸோ மைண்ட் மேப் வந்து ரெடியாக இருக்குது, நோட்ஸு கையில் நோட்ஸு குத்துருவோம், ஒன்று நான் சொல்ல அப்படியே அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், மைண்டில் ஒரு ஒன்றுக்கு 8 சப்ஜெக்ட் இன்ஜெக்ஷன் மாதிரி ஏற்றி விடுவேன், ஓகேவா?
என்னென்ன பாயிண்ட்டுக்கு என்னென்ன எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் பண்புகள் என்னென்ன எழுதணும், என்ஜிஓட பண்பு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்ன இருக்கு, ஒரு அரசு சாரா அமைப்பு இல்லாத பண்பு என்ஜிஓ அவங்களோட பண் அவங்களோட அந்த ஃபங்க்ஷன் என்ன, ஒரு மாவட்டத்தை மேலாண்மை செய்வதில் இந்த மாதிரி பல விஷயம், லோக்பால்னா என்ன, லோகாயுத்தா என்ன, அதோட வரிமுறைகள் என்ன, லோக்பால் என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பல விஷயம் நிறைய இருக்கு. ஓகேவா, ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ்டாக படிங்க, கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. ஓகேவா, மெயின்ஸுக்கு மறந்துடாதீங்க, ஜூன் 1st. ஓகேவா, கீழே என்கொயரி நம்பர் இருக்கும், கால் பண்ணி கேட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக மெயின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4 அதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் குரூப் 4 மெயின்ஸுக்கும் நம்ம ரெண்டுத்துக்கும் கலந்து கலந்து வீடியோ போடுவோம் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகேவா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. ஓகேவா, நான் சொன்னதெல்லாம் பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணுவீங்க, பார்க்குறவங்களா மெயின்ஸும் கிளியர் பண்ணுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, திருச்சியில் நம்ம ஜூன் 1st ஸ்டார்ட் ஆகுது மெயின்ஸ், தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்லிடுங்க. ஓகேவா, மெயின்ஸு ஃபுல் ப்ரிப்பேர்டு, 4 டைம் இருக்குது, நல்லாவே அடிச்சிடலாம், 1.5 முடிச்சிடலாம் சிலபஸை. அதுக்கப்புறம் எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கலாம், 1.5 எழுதி பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் எழுதி பார்த்துட்டே இருப்பீங்க, மைண்டில் நின்றுட்டே இருக்கும், சொன்ன பாயிண்ட்ஸ் அப்படியே அத்தனையும் நிற்கும், அழகாக எழுதுவீங்க, மார்க்கை வாங்கிடுவீங்க. ஓகேவா, நிறைய மார்க்கை வாங்கி கிளியர் பண்ணி உள்ளே போயிடலாம், ஈஸி ஈஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெயின்ஸுக்கு தயாராகிடலாங்க. ஓகேவா, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பகிருங்க, ஃபிலிம்ஸ்லாம் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ அடுத்தது வந்துட்டுருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ.